வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இக்காணொளியில் கல்வி தெய்வமாம் சரஸ்வதி தேவிக்கு தென்னிந்தியாவிலேயே தனியாக அமையப்பெற்ற ஒரே கோயில் மகா சரஸ்வதி அம்மன் கோவில். இக்கோவிலை தரிசிப்போம், வாருங்கள். இக்கோவில் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்ற ஊரின் அருகே உள்ள கூத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. பழம்பெரும் தமிழ்கவி ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊர் இந்த கூத்தனூர். மேலும் தஞ்சையை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழன் இக்கவியின் தமிழ் புலமையை பாராட்டி இக்கிராமத்தை பரிசாக அளித்தார். எனவே இக்கிராமம் கூத்தனது ஊர் என்று பொருள்பட கூத்தனூர் என்றும் கூறுவர். விஜயதசமி இக்கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு மிக முக்கியமான விழா. தேர்வுக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி பெறவும் மற்றும் பள்ளி சேர்க்கைக்கு முன்னர் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும் கல்வி கடவுளாம் சரஸ்வதி அம்மனை வழிபட்டு பயனடைகின்றனர். இத்தலத்தின் வரலாற்றை கூறுகிறேன். கூத்தனூர் சரஸ்வதி தேவி ஆலய தல புராணம் சகோதர சகோதரி மனம் புரிவதற்கான பண்பாட்டு தடையினை பேசுகிறது. சத்திய லோகத்தில் வாழ்ந்த தம்பதியினரான பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் இடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. கல்விக்கரசியான தன்னாலேயே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று சரஸ்வதியும், தன் படைப்பு தொழிலினால்தான் சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று பிரம்மனும் வாதிட வாதம் முற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்துவிட்டனர். இதனால் பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற மகனாகவும் சிரத்தை என்ற மகளாகவும் அவதரித்தனர். அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் வரன் தேட ஆரம்பித்தனர். அப்போது இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்பது நினைவிற்கு வந்தது. சகோதர நிலையிலுள்ள தங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்குமே என அஞ்சினர். பெற்றோருக்கு இவ்விஷயம் தெரிய வந்தது. அவர்களை சமாதானம் செய்யும் விதத்தில் சிவனை நினைத்து உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்தனர். சிவபெருமான் அவள் முன் தோன்றி, இப்பிறவியில் சகோதரர்களாக அவதரித்த நீங்கள் திருமணம் செய்வதென்பது இயலாத காரியம், எனவே இங்கு வரும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கு என்று அருள் பாலித்தார். அதன்படி கன்னி சரஸ்வதியாக அவள் கூத்தனூர் ஆலயத்தில் அருள் பாலிக்கிறாள். இத்தலத்தின் சிறப்புகள் சிலவற்றை கூறுகிறேன். தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதி தேவிக்கு என்று தனியே கோயில் உள்ள திருத்தலம் கூத்தனூர். சாயிராம் 34 கூத்தனூர் ஸ்ரீ மகா சரஸ்வதி டெம்பிள். தமிழ்நாட்டிலே இங்கே ஒரு நாள் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கார். நானும் சரஸ்வதியும் பேர். இன்றைக்கி அம்பாள் சரஸ்வதி பூஜை. அம்பாள் பாதத்தை நீட்டி வச்சு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருப்பா. வருஷத்தில் ஒரு நாள் தான் பொதுமக்கள் அம்பாள்கிட்ட புஷ்பம் போடலாம். நாளைக்கு விஜயதசமி. குழந்தைய சின்ன குழந்தைய 2.5 வயசு குழந்தைய படிக்க வச்சுட்டு நெல் எழுதிட்டு அவளை ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய நாள். அக்ஷராபேசன் பேர். இங்கே இங்கே வந்து பண்ணினா குழந்தை நல்லா படிப்பாள். அதேமாரி தேன் சாமி பாடத்தில் வச்சு எடுத்துட்டு நாக்கில் ஓம் எழுதினா நல்ல படிப்பு ஞாபகம் சேர்த்து நல்லா வரும். இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் புதன்கிழமை நவராத்திரி 10 நாள் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்பாள் பாடத்தில் பேனா நோட்டு வாங்கி வச்சு எடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டுலாம் அவள் நல்லா படிக்கிறாள். இதுக்கு 8 முறை சொல்ல ஸ்லோகம் ஒன்று இருக்குது. கல்வியில் நல்லா வரும். பாஷ்யாதி சர்வ சாஸ்திராணி யோசானியே நேமாத்ததா அக்ஷராணி சர்வாணி தொந்து தேவி நமோஸ்தது. இதை டெய்லி காத்தால 8 முறை சொன்னேன்னா நல்ல குழந்தை நல்லா படிப்பேன். சாயிரம் சரஸ்வதி இத்தலத்தில் கருவறையில் கோயில் கொண்டதோடு மட்டுமின்றி அரிசொல் ஆறு எனப்படும் அரசலாற்றில் கங்கை யமுனை நதிகளோடு கலந்து தக்ஷிண திருவேணி சங்கமாக பரிணமிக்கிறாள் என பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுகாந்தனாக பிறந்த நான்முகன் பித்ரு காரியங்களில் முக்கியமாக போற்றப்படுவார் என ஈசன் அருள் வழங்கியதனால் கூத்தனூரில் அரசலாற்றில் புரியும் பித்ரு காரியங்கள் விசேஷ பலன்களை தருவதாக உள்ளது. அம்பாள்புரி ஹரிநாகேஸ்வரம் என புராண காலத்தில் அழைக்கப்பட்ட இத்தலத்தை 2 ராஜராஜன் தன் சபையில் அரசரவை புலவராக விளங்கிய சரஸ்வதியின் அருள் பெற்ற ஒட்டக்கூத்தருக்கு பரிசாக வழங்கினார். விமான கலசம் ஞானத்தின் உருவாய் சரஸ்வதி இங்கு உறைவதை குறிக்கும் வகையில் 5 என்னும் எண்ணிக்கையில் உள்ளது. கருவறையில் வீணை இல்லாத சரஸ்வதியை தரிசிக்கலாம்.
கம்பக்காக இந்த சரஸ்வதி கிழங்கு விற்கும் மூதாட்டியாகவும் இடையர் குல பெண்ணாகவும் நேரில் வந்து சங்கடங்கள் தீர்த்தவள். பிறவியிலேயே பேச்சிழந்த புருஷோத்தமன் என்னும் பக்தனுக்கு தன் தாம்பூலம் தந்து பூ உலகம் போற்றும் புருஷோத்தம தீட்சராக ஆக்கிய பெருமை பெற்றவள் இந்த தேவி. பௌர்ணமி அன்று இந்த அன்னைக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த பிரசாத தேனை மோதிர விரலால் சரஸ்வதியை தியானித்தபடி உட்கொள்ள கல்வி அறிவு பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. சரஸ்வதி பூஜை என்று பக்தர்கள் சரஸ்வதி தேவியின் பாதங்களை தாங்களே பூஜிக்கும் வகையில் கருவறையில் இருந்து நீண்ட பாதங்கள் அமையுமாறு அலங்கரிப்பது கண்கொள்ளா காட்சி. விஜயதசமி அன்று புகழ்பெற்ற கலைஞர்கள் இத்தலம் வந்து தங்கள் கலைத்திறமையை தேவிக்கு அர்ப்பணிப்பது பாரம்பரிய வழக்கம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். தேவி பிரச்சோதயாத் ஓம் சரஸ்வத்யை வித்மஹே ப்ரஹ்மபுத்ரியை தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத் ஓம் சரஸ்வத்யை வித்மஹே ப்ரஹ்மபுத்ரியை தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத் ஓம் சரஸ்வத்யை வித்மஹே ப்ரஹ்மபுத்ரியை தீமஹி